ஓம் முருகா பட்டு மஹால், நித்தம் நித்தம் புத்தம் புது பட்டுகள், கீழமாசி வீதி ஓம் முருகா சாரீஸ் மிக அருகில். ஹலோ மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம மதுரை குறித்து பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த முறை நாம் பார்க்க போவது ஜல்லிக்கட்டு. ஸோ இது நம்மளுடைய ஜல்லிக்கட்டு பகுதியில் முதல் முறை எடுக்கக்கூடிய ஒரு பேட்டி. அருகில் இருக்கிறவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர் எம் அருண்குமார். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்க, ஜல்லிக்கட்டு மாடுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜல்லிக்கட்டு மாடுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறையாக சிறப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாடிப்பட்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு எம் வாடிப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதி தான். ஸோ இவங்க பல தலைமுறை, அதாவது 2 தலைமுறையாக வந்து ஜல்லிக்கட்டு மாடுக்கு பிரத்யேகமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு மாடு இல்லாமல் நாட்டின நாய்கள், நாட்டின கோழிகள், ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்து இவங்க என்ன மாதிரியான சில பொறுப்புகள்லேயே இருக்காங்க. அதாவது இலங்கை அமைச்சர் வந்து செந்தில் தொண்டைமான் அவர்கள் இயக்கத்தில் துவங்கப்பட்ட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில துணை செயலாளராகவும் பதவி இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு சார்பாக என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நிறையா உதவிகள் தொடர்ந்து வந்து அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பின்னாடி நிற்கிற வந்து அந்த மாடு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்பெஷல். இப்போ 4 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டு வர்ற இந்த மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் அப்படின்ற ஒரு பேர், ஸோ தீ அப்படின்ற ஒரு பேரில் வந்து வந்திருக்காங்க. கடைசியாக நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டில் 5 வாடியில் திறக்கப்பட்டு யார் கையிலையுமே சிக்காமல் இருந்திருக்கு. இந்த மாடுகள் மட்டுமல்ல இதற்கு முன்னாடியும் ஜல்லிக்கட்டு மாடுகள் இவங்க வளர்த்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவங்க. நிறையா இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதுபோக ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு பல்வேறு பிரிவுகளில் அவங்க நிறையா தொடர்ந்து நிறையா குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி மேலும் தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய பின்புலம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இதற்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள், பூர்வீகம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளோட பின்புலம்ன்ற காரிலே நம்ம வந்து தாய்மாமா, எனக்கு தாய்மாமா தான். அவங்கள பார்த்தா நான், என் தம்பி எல்லாம், நாய் கோழி மாடெல்லாம் வந்து நான் ஒரு 16 வயசு 15 வயசில் வளர்க்க ஆரம்பித்தோம். அது ஆரம்ப கட்ட ஸ்டேஜ், அது ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா முத முதல்ல எங்கள் இங்கே இருக்கு, இங்கே நம்ம பிறந்த ஊர், எங்களுக்கு சொந்த ஊர்னால் நம்ம வத்தலை குன்றிலேருந்து எம் வாடிப்பட்டி இப்போ நம்ம உட்காந்துருக்குது. எங்கள் அம்மாவோட ஒரு ஊர் பார்த்திங்கன்னா எட்டயபுரம். நாங்கள் லீவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு வர அங்கே எங்கள் மாமா வீட்டில் எப்படி வேணால் பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டாவது மாமா வந்து மாட்டு வண்டி பந்தயம், பந்தயத்தில் ரொம்ப, அதாவது எப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க சொன்னால் தெரியாத அளவு ஆள் இருக்காது. அந்த அளவுக்கு மாட்டுக்குன்னே ஒரு வாழ்க்கையில் பாதி நாள் ஒதுக்குன மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. எங்கள் சின்ன மாமா, கடைசி மாமா கார்த்திக் அவங்க பார்த்திங்கன்னா நாய், வேட்டை நாய், வெத்துக்கால் சேவல், அதில் அதை பார்த்து அதை பின்தொடர்ந்து நம்ம ஒரு மாடு வளர்க்கணும். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷல் எதுன்னா நம்ம அலங்காலரை ஒட்டி நம்ம வத்தலை கொண்டு இருக்கனால எங்களுக்கு ஜல்லிக்கட்டு அந்த ஆர்வம் வந்துச்சு. முதல்ல நெத்தி சுட்டின்னு ஒரு கண்டு வாங்கினோம் முத முதல் ஸ்டார்டிங்கில் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த பின்னாடி கருப்பனும் சத்தியாகும். இதுக்கு முன்னாடி கருப்பன் இறந்துட்டாப்புல, கருப்பன் இறந்து இப்போ கரெக்டாக 1.5 வருஷம் ஆச்சு, இறந்து அது அடக்கம் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் வச்சு அதை நம்ம எப்பயும் போல் நம்ம வீட்டில் ஒரு பெரிய மூத்தவங்க மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சத்யாங்கிறது வந்து மாடு வெளியில் இருக்குது, வயசாயிருச்சு அதுக்கு. சத்யா வந்து இப்போ 2-3 இடத்துல எங்களுக்கு சிறந்த மாடு, ஜல்லிக்கட்டில் நடந்த ஊர்லேயே சிறந்த மாடு வாங்கியிருக்கோம். கருப்பன் வந்து பார்த்திங்கன்னா கைப்படாத மாடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சாட்டி அவுத்தாலும், 1 லட்சம் சாட்டி அவுத்தாலும் இன்றைக்கும் கைப்படாத மாடு, நின்றுச்சுன்னா விரட்டி விரட்டி பாயும், இல்லைனாலும் பிடிக்க முடியாது கைப்படாமல். அதுக்கப்புறம் நாங்கள் 2-3 மாடு வாங்கி மாற்றி செஞ்சு ஊடையில் ஒரு 3 வருஷம் கேப்பில் எங்களுக்கு ஒன்று மாடெல்லாம் அமையலை. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருன்றது இந்த மாடு வளர்க்குறோம். உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பா வந்து பாரம்பரியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நகரச் செயலாளராக இருக்காங்க. 17 வருஷம் நகரச் செயலாளர், இப்போ கரண்ட்டில் 17 வருஷம் ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. யூனியன் சேர்மனாக இருந்தாங்க, இப்போ மாவட்ட வேளாண் விற்பனை குழு சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், அக்ரோ சேர்மனாக இப்போ இருக்காங்க, கரண்ட்டாக இருக்காங்க. அப்பாவும் வந்து இதில் ஈடுபாடாக அவங்க சிறுபுள்ளையிலேருந்து இருந்த பழக்கங்கள் உண்டா? அவங்க நம்ம பிரியப்படுறனால அவங்க எல்லா ஊருக்கும் பக்கத்து ஊர்களில் ஐயம்பாளையத்துக்கு ப்ரைஸு எல்லாம் பண்ணி கொடுக்குறது செய்கிறது, நம்ம எல்லா ஊர்களுக்கும் பக்கத்து ஊர்களில் நம்ம ஸ்பான்சர் பண்ணுறது, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கும் ப்ரைஸு ஸ்பான்சர் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய தொழில் என்ன மாதிரி தொழில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பாரம்பரியமான தொழில் மரக்கடை, சாமில் இருக்குது, சாமில் இப்போ ஃபைபர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காயர், பித்து,
தென்னை நார்லேருந்து வர்ற தூள் மஞ்சு இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பேலிங் போட் பேலிங் ஃபேக்ட்ரி பெரிய லெவலில் இருக்குது, இருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. திருப்பிள்ளையிலேருந்து இப்போ சொன்ன மாதிரி உங்கள் மாமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து இருந்திருக்காங்க. இது தவிர்த்து உங்களுக்கு இதன் மேலே ஆர்வம் ஏற்படுவதற்கு வேறு எதுவும் காரணங்கள் உண்டா? கரெக்டாக சொல்லணும்னா எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுவாங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கபடி விளையாடுவாங்க, ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கோகோ பிளேயராக இருப்பாங்க, பேஸ்கெட் பால் பிளேயராக இருப்பாங்க, எல்லாமே கண் துடைப்பு மாதிரி ஒரு மேலோட்டமான விளையாட்டு. இது நான் போய் பார்த்த இடத்துல வந்து ஓடி ஒளிஞ்சு ஒரு மாடு விரட்டி குத்தி அந்த இடத்துல ரத்தம் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதுனா, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜைஜாண்டிக்காக ஒரு ஜென்டிலான ஒரு விளையாட்டு. உண்மையிலே உயிர் போனால் போட்டும் அப்படின்னு உயிரை துச்சமாக நினைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. அப்படிங்கும் போது சரி, ஏன் நம்ம எல்லோரும் செய்கிறதுக்காட்டும் இதைத்தான் நம்ம செய்யணும், இதில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இப்போ ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களும் பயிற்சி களத்தில் இறங்கி வாடி வாசலில் மாடுகளை பிடித்த அனுபவங்கள் உண்டா? நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயிற்சி கொடுக்குறது செய்கிறது எல்லாமே நம்மளே பண்ணிக்கிட்டு இருந்தோம், கூட போக எல்லாம் அந்த மாதிரி இருந்தோம். சரி மேரேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம சரி கொஞ்சம் வளர்க்குறத மாத்திரம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம டீமில் இருக்குது. அதேமாரி நம்மளோட குழுவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பட்டியில் நம்ம மூர்த்தி அண்ணே விஜி இவங்க ரெண்டு பேரும் மாடு செலக்ட் பண்ணி இதை வாங்கலாம், இந்த மாடு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விஜயும் சொல்லுவாப்பில்ல, மூர்த்தி என்னும் சொல்லுவாப்பில்ல. இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத பொறுத்து நம்ம மாடு வாங்குறது செய்கிறது. நம்ம மாட்டுகளில் அவங்க ரொம்ப பிரியமாக நல்ல மாடு நம்ம வச்சுக்கிறணும் செலக்ட் பண்ணி மாடு வாங்குறதுக்கு அவங்களும் ஒரு உறுதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இலங்கை அமைச்சர் அவர்கள் இயக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழுவில் வந்து ஒரு மாநில துணை செயலாளர் இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு இது அவங்க கூட இணைந்து செய்யணும்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது முத முதல்ல பார்த்திங்கன்னா அவங்க வீர விளையாட்டு பாதுகாப்பு நல சங்கத்தோட மாநில செயலாளராக இருக்காங்க ஒண்டிராஜ் திருச்சி. அவர் மாடை அவுக்கிற ஸ்டைல் பார்த்திங்கன்னா வேட்டி ஏற்றிக்கிட்டி அவர் ஒரு ஸ்டைலாக மாடை அவுக்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வாடியில் முன்னாடி நின்று எதிர் வாடியில் நின்று அருவா போட்டு மாடை அவுக்கிறதுன்றது இன்றைக்கும் அவருக்கு இணையாக யாரும் முடியாது. அவர் முத முதல்ல அவர் நானும் அண்ணனும் ஒண்டிராஜ் அண்ணனும் நானும் சந்திச்சுக்கிறோம் கொசவப்பட்டியில். அப்போ நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாடு இருந்துச்சு நம்மகிட்ட, போயலப்பட்டி காரி, பிள்ளம்நாய்க்கம்பட்டியில் வாங்கின பூத்து முருகன்றவரோட காரி மாடு, அப்புறம் கருப்பன் இருந்தாப்பில் சத்தியாக இருந்துச்சு. அப்போ என்கிட்ட 5 மாடு இருந்துச்சு. அப்போ அவர் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டதில் அப்போ நம்ம டீமுக்கு வந்துருங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் 1 மாசத்தில் போய் நம்ம இலங்கை அமைச்சராக செந்தில் அண்ணனை பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் 8-9 வருஷமாக நாங்கள் குடும்பத்தோட குடும்பமாக இருக்கோம், செந்தில் அண்ணன் ஒண்டிராஜ் அண்ணன் எல்லாம் நாங்கள்லாம். அப்போ தான் இந்த மாதிரி போஸ்டிங் நம்மளுக்கு போட்டால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி ஒண்டிராஜ் அண்ணனும் செந்தில் அண்ணனும் பார்த்து 6 வருஷமாக நம்ம வீர விளையாட்டு பாதுகாப்பு சங்கத்தோட மாநில துணை செயலாளராக இருக்கேன். அதேமாதிரி ராஜேஷ் அண்ணன் இருக்கார், அதில் அவர் பொருளாளராக இருக்காங்க. சூரியூர் ராஜா அண்ணன் இருக்காங்க. இது மாதிரி முக்கிய பிரமுகர்கள்லாம் அங்கே அந்த டீமில் போட்டு வச்சு நல்லா செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஊருக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒண்டிராஜ் அண்ணனோ ராஜேஷ் அண்ணனோ இப்போ நானோ சொல்கிறோன்னா உடனே செந்தில் அண்ணே உங்களுக்கு என்ன வேணும், பேரி கார்டு வேணுமா, பேரி கார்டு உடனே பண்ணி கொடுத்தோம், ஸ்பான்சர் பண்ணுறோம், பேரி கார்டு இருக்கா உடனே ப்ரைஸு, உங்களுக்கு என்ன வேணும், சைக்கிள் வேணுமா, அண்டா வேணுமா, 100 அண்டா 200 அண்டா வேணுமா, என்ன வேணுமோ. அதுவும் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து படிக்காத பாமரமாக நிறையா அந்த வெளியில் எவ்வளோத்துக்கு போக முடியாமல் இருக்குங்க ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஊர்களுக்கு நம்ம காமேஸ்வரன் வக்கீல் வச்சுருக்காங்க, அட்வொகேட் இருக்கார், நம்ம வீர விளையாட்டு பாதுகாப்பு நல சங்கத்தோட வக்கீல் இருக்கார் காமேஸ்வரன். அவர் வந்து செந்தில் அண்ணன் தான் வச்சுருக்காங்க. அவங்க உடனே போட்டு கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம டீம்லேருந்து எல்லாமே ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மாடு வளர்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நம்ம டீம். இதுவரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவியில் இருந்ததில் இந்த விஷயம் மறக்க முடியாத ஒரு செயல் அப்படின்னா வந்து அவங்களோட இணைந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு செயல் பண்ணியிருக்கீங்க? சேர்ந்து நம்ம டீம்லேருந்து செந்திலனை ஒரு முடிவு பண்ணி எம் புதூரில் ஜில்லுன்னு ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு நடத்துகிறாங்க. ஒரு 3-4 வருஷம் வச்சு வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், ஜில்லுன்னு ஒரு ஜல்லிக்கட்டு, எம் புதூர் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா கின்னஸில் ரெக்கார்டாகி கின்னஸில் அவார்டு வாங்கினதுன்னா நம்ம ஜல்லிக்கட்டு தான். இப்போ அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் இதெல்லாம் இலங்கையில் வந்து ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் இந்த வேலை 2 வருஷமாக அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக கொரோனா டயத்தில் இருக்கனால அந்த 2 வருஷமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம் அந்த ஜல்லிக்கட்டு. இந்த வருஷம் கொரோனா இல்லை, சரி கொரோனா ஓரளவுக்கு கொரோனா நோய் தொற்று குறைஞ்சிருச்சு அப்படின்னா நடத்துகிற மாதிரி இருக்காங்க, நடத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவிழா கூட அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம். இப்போ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா முக்கியமான இடத்துல சென்னை திருச்சி மதுரை அதாவது முக்கியமான சென்ட் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பகுதிகளில் நடத்தலாம், 5 மாவட்டங்களில் நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடத்துனது எங்களுக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கும். என்ன மாதிரி வழக்கமான ஜல்லிக்கட்டு தான் அங்கே நடைபெறுமா இல்லை வேறு எதுவும் மாற்றங்கள் நிகழுமாங்க?
அதாவது பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஏன் பேர் வச்சோன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் யாரும் நடத்த முடியாத ஒன்று, ரெண்டு காரு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வீரர்கள், அதாவது ஸ்டேடியம், நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி அதோடய மேப்பு மேப்பு எல்லாமே ஸ்கெட்செல்லாம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் அதை. அதுக்குள்ளே இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு யாரும் அடிக்கல, பிரம்மாண்டமாக பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் ஏன்னா அதான் சொல்கிறேன், கின்னஸில் வந்து கடைகள் அவார்டு வாங்கியிருக்கு. எந்த இடத்துல நடைபெற்றது நீங்கள் அதை சொல்கிறது? அதை பார்த்தீங்கன்னா சிவகங்கையை ஒட்டி சிங்கம் நேரியில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சொல்லலாம், சிவகங்கையை ஒட்டி எம் புதூர் அப்படின்ற ஊரில் அங்கே நடைபெற்றது. உங்களுடைய கிராமங்களுக்கு, இங்கே இருக்க ஜல்லிக்கட்டு வளர்ப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ நம்ம பக்கத்தூரில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஐயம்பாளையத்தில் நடக்கும். ஐயம்பாளையத்தில் நடக்கிறவங்க அந்த கமிட்டியாளர்கள்லாம் நம்மகிட்ட நீங்கள் இருந்து எல்லாமே பெர்மிஷன் வாங்குறதுலேருந்து போலீஸ் பெர்மிஷன், கலெக்டரேட்டில் அது இல்லாமல் ப்ரைஸு மிச்சம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். பனியன் வேணும்னா பனியன் ஸ்பான்சர் பண்ணிடும், நம்ம டீம்லேருந்து பேரிகார்ட் ஸ்பான்சர் பண்ணிடுறோம். ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய ஒரு 50% உதவிகளை நம்ம பண்ணிடுறோம். ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோக்கனுங்கிறனால, இந்த டோக்கன் சிஸ்டம்ங்கிறதுனால மாடு வளர்க்குற மாடு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு 3 மாடு இருக்கும், இப்போ ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா 50 மாடு இருக்குது. 50 மாடுன்னா பழங்காலத்தை சுற்றி எப்படியும் குறைஞ்சபட்சம் மதுரை மாவட்டத்தில் 5000 சில்லற மாடு இருக்குது. இந்த 5000 சில்லற மாடு அவுத்து முடிக்கிறதுக்கு எப்படியாக இருந்தாலும் 6 மணி வேணும். இது இல்லாமல் திண்டுக்கல்லேருந்து வருது, புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வருது, சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வருது, அப்படிங்கும் போது 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்தினா தான் நடத்த முடியும். அது வந்து ஊர்களில் நடத்துறதுக்கு சாத்தியப்படாது, ஊர் மக்கள் அது ஒத்துழைக்க மாட்டாங்க, அது சாத்தியப்படாது. அப்படி ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மாடு வளர்க்குறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடலான்ற ஒரு விதிமுறை வந்திருக்கு, அந்த மாட்டுக்காரங்களுக்கும் மாடுக்கும், அது இல்லாமல் பிடிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் போடலான்ற ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் வந்துச்சுனாலே போதும், அளவுக்கு நல்லாயிருக்கும். வளர்ப்பாளர்களுக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்க ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறாங்க, ஏன்னா நிறையா பேர் இப்போ ஆர்வத்தில் வளர்க்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாடுகள் ஒரு கிராமத்தில் இருந்து நிலை மாறி இன்றைக்கு 50 மாடுகள் வரைக்கும் நிச்சயமாக இருக்குது, இன்னும் நிறையா பேர் இதுக்கு ஆர்வம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வளர்ப்பாளராக இருந்து ஒருத்தவங்க வளர்க்கணும் அப்படின்னா பேசிக்கலாக என்ன தெரிஞ்சிருக்கணும், ஸோ அவங்களுக்கு இது இது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாவில் நடந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணுன்ற ஆர்வம் படிக்கிற 10th 12th முடித்த பசங்க எல்லா பேத்துக்கும் வந்துருச்சு. எல்லாருமே மேக்ஸிமம் மாடு வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னோடய சின்ன ஒரு அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி அடிச்சுட்டு கட்டுத்துறையில் மாடுகள் அவுக்காதீங்க, அதே மாதிரி ரொம்ப சுத்தமொத்தமாக வச்சுக்கிறணும். இது ரெண்டையும் முதல் ஃபாலோ பண்ணணும். மாடுங்கிறது வாடி வாசலில் கொண்டு அவுக்கிறதுன்றது தெய்வீகமான செயல். நிறையா தண்ணி அடிச்சுட்டு கைத்த போட்டு செருப்பு போட்டு மாடு பிடிச்சிட்டு வர்றது, வாடி வாசலுக்கு மாடு ஏற்றிட்டாருன்னா ரமேஷ் அண்ணன் உட்காந்துருக்காரு, இவர் செருப்பு போட மாட்டார், மாடு அவுத்து முடிச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அது வரைக்கும் அந்த வாடி வாசலில் கொண்டு போய் அவுக்கிற வரைக்கும் செருப்பு போட மாட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம ராஜாக்கூரில் ஸ்ரீ என்ன இருக்காங்க, அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு மாட்டில் அவங்கெல்லாம் நம்மளை ஒரு வளர்த்து விட்டவங்கன்னு சொல்லலாம். அவங்களாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு மாடு வளர்க்க வாங்கி கொடுத்தவங்க, மாடுகள்லாம் வாங்கி இப்படி வளர்க்கணும்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக மாடு வளர்க்குறவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் எம் வாடிப்பட்டியில் சிறந்த மாடுபிடியாளர் அப்படின்னு இருந்தால் யார் இங்கே இருக்காங்க? அதே மாதிரி நல்ல மாடுகள், உங்கள் மாடுகளை தவிர்த்து இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய சில மாடுகள், ரொம்ப இந்த மாடெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய மாடு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஐயம்பாளையத்தில் நிறையா மாடுகள்லாம் முந்தி இருந்துச்சு. ஊர் கவுண்டர் நாங்கள் பரமேஸ்வரன், ஆலப்ப கவுண்டர் அவங்க வீட்டில் சகிலான்னு ஒரு மாடு இருந்துச்சு. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 8th படிக்கும்போது நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடு அங்கே அவுத்து ஒரு 1.5 மணி நேரம் நிற்கும், அந்த ஜல்லிக்கட்டில் அவுத்துட்டு போகாது, கயிறு போட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. களத்தில் அவுக்குறதுன்னா நம்ம மாடை வந்து செலக்ட் பண்ணி ஒரு 4-5 வாடி வாசலில் அவுத்த மாடாக பார்த்து அந்த மாடு என்ன செய்யுது, வெளியில் கயிறு வைக்கும்போது என்ன பண்ணுது, அவுத்தவொடனே என்ன செய்யுது, ஒரு வாடியில் பண்ணுறதை 4 வாடியில் எல்லா இடத்துலையும் பாயுதா, வலது புறம் இடது புறம் 2 பக்கம் சேர்ந்து பாயுதா, ஒரு இடத்துல திரும்புகிற மாடு அதே இடத்துல திருப்பி திரும்புதான் ஒரு 4-5 வாடி வாசலில் பார்த்து மாடு வாங்கி அந்த மாதிரி வளர்க்கணும், போட்டிக்கு அவுக்கிறதுனா. இப்போ நீங்கள் வளர்ப்பில் வந்து என்னென்ன பயிற்சிகள் உங்கள் மாடுகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான விதிமுறைகள், அதாவது உணவு விதிமுறைகள், இதிலெல்லாம் எதுவும் நீங்கள் மாறுபட்டு மற்றவங்க கூட எதுவும் பார்க்குறீங்களா, இல்லை வளர்க்கும் போல தான் நீங்களும் வளர்ப்பு பராமரிப்பு பண்ணுறீங்களா? மந்த்லி ஒரு 2 நாள், அதாவது மாதத்தில் 2 நாளாவது நீச்சல் போட்டுருவாங்க. இப்போ ரமேஷ் அண்ணன் அந்த டேட் வந்துருச்சுன்னா சொல்லிடுவார், நான் வந்து தீவனம் வாங்கி கொடுக்குறது, செலவு பண்ணி பார்த்துக்கிற பராமரிப்பு எல்லாம் பண்ணுறதோட சரி, மிச்சம் எல்லாம் பண்ணுறது எல்லாமே ரமேஷ் அண்ணன் பின்னாடி முத்து தம்பி அவங்க சொல்லிடுவாங்க. நான் நாளைக்கு நீச்சல் போட போகணும், கொஞ்சம் வண்டி வர சொல்லிடுங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள், உளுந்தம் போட்டு
பருத்தி விதை, குச்சி புண்ணாக்கு, அப்புறம் துவரம் தூசி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தீந்துருச்சுன்னா கொண்டு வந்து இறக்கிருங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, வாங்கி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து மாடுகளுடைய தினமும் எதுவும் செலவு பண்ணுற நேரங்கள் இருக்கா? ஏன்னா நிறையா தொழில் சார்ந்த இதில் ரொம்ப நெருக்கடியான சூழலில் இருப்பீங்க. ஸோ இதை மீறி நீங்கள் மாடுகளோடு எப்படி இணக்கமாக இருக்கீங்க? எவ்வளோ அரசியல் வேலை, எவ்வளோ தொழில் வேலை இருந்தாலும் காலையில் 8 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்னாலும் அந்த மாட்டு எல்லாத்தையும் பார்த்து தடவி கொடுத்துட்டு தான் நம்ம போய் அடுத்த வேலைகளுக்கு போவோம். மாடுகள் வந்து இன்னும் நீங்கள் ஜல்லிக்கட்டு மாடுகள் கூடுதலாக வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கா? இப்போ தற்போதைக்கு உங்களிடம் எத்தனை மாடுகள் உள்ளன? இப்போ நம்மகிட்ட பயிருக்கு பின்னால் வட மஞ்சு விரட்டுக்காக வாங்கியிருக்கு, பத்ரான்னு ஒரு மாடு வாங்கியிருக்கு, பொன்னமராதியில் சிங்கமுனேரியிலேருந்து வாங்கியிருக்கு, அலெக்சண்டர்லேருந்து. அது ரெண்டு பழக்க வடம் போட்டு செலக்ட் பண்ணி வாங்கினது, வெளி விரட்டில் நல்ல மாடு திரும்பவும் உடனே வாங்கிட்டோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளையன் இந்த பின்னாடி இருக்கார், இந்த வெள்ளையன்றது இது விரட்டு மஞ்சு விரட்டுக்கும் வாடிக்கும் சேர்த்து வாங்கியிருக்கு. மூணு மாடு இருக்குது. இந்த மாட்டு இனங்கள் எதுவும் என்னென்ன இனங்கள் இருக்குது? காங்கயம் இப்படி சொல்ல போகக்கூடிய பல்வேறு பிரிவுகளில் நீங்கள் என்ன இனம் வந்து வச்சு வளர்க்குறீங்க? நம்மகிட்ட இருக்கிறது கிழக்கத்தி மாடு, நாட்டு மாடு, நாட்டு மாடு ஒரிஜினல் கிழக்கத்தி மாடுன்னு சொல்லுவாங்க. மூன்று மாடுகளுமே அதை வச்சுருக்கீங்க? ஆமாம், நாட்டு மாடு. நாட்டு மாடு இந்த மாடோடைய ஸ்பெஷல்னால் என்ன ஸ்பெஷல்? இந்த மாடு என்ன வாங்கி இப்போ நம்ம கையில் வந்து ஒரு மாதம் நல்லா ஒரு இப்போ தம்பி வளர்க்குறான்னா ஒரு மாதம் நல்லா 2 மாதம் நல்லா தீனியில் கையில் தின்னு வாடை எடுத்து பழகிருச்சுன்னா நம்மளுக்காக உயிரை கூட விடும். பழகிருச்சுன்னா அந்த இடத்துல நம்மளை வளர்க்குறவனுக்காக நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்க முடியுமோ இருக்கும். அந்த வளர்க்குறவனை நம்ம பாயணுன்ற என்ன இருக்காது. இந்த மாட்டு இனங்கள் வந்து பெரும்பாலும் எங்கே அதிகமாக வளர்க்கப்படுகிறது? இங்கே நம்ம மதுரை மாவட்டங்களில் பெரும்பாலும் அதிகமாக இருக்கா, இல்லை எந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா? இப்போ நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லப்போ சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். ஓ, இந்த ரெண்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும், நம்ம வீட்டுக்கு ஒரு பைக் இருக்குன்னு சொல்கிறோம், வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும். அடுத்து திருச்சி, மதுரை திண்டுக்கல்ங்கிறது வந்து நம்மளுக்கு இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்குது. நம்பர் ஒன்றுனா திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம், மூணு மாவட்டம். இந்த இடம் வந்து ஆர்எம் அருண்குமாரோடைய தோட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அவங்களுடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வந்து ரமேஷ்குமார்ங்கிறவர் வந்து அவங்களுடைய மாடுகளை பாதுகாப்பாக வளர்ப்பு முறை எல்லாமே வந்து உதவியாக வந்து அந்த மாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன மாதிரி மாடுகளை வந்து என்னென்ன பராமரிப்பு பண்ணுறாங்க, வளர்ப்பு விதம் எப்படி இருக்குது, ஸோ மாடுகளை பற்றி இவங்க வளர்க்குறுடைய ஜல்லிக்கட்டு மாடுகளை பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் கொடுக்க போகிறாங்க. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தானே? பேர் ரமேஷ்குமார், இதே பகுதியை சேர்ந்தவர் தான். எத்தனை வருஷமாக வந்து இந்த இவங்களுடைய மாடுகளை நீங்கள் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க? தம்பியும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த ஜல்லிக்கட்டு பயணத்தை அனுபவிச்சுக்கிருக்கோம், கூட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய மாடுகளில் என்ன மாதிரி வளர்ப்பு கொடுக்குறீங்க? அதாவது முதல் வந்து எப்படி வளர்க்குறீங்க, கன்றுலேருந்து வாங்கி வளர்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கன்றுலேருந்து வளர்ப்பு இல்லை, தம்பி சொன்ன மாதிரி அண்ணன் மேட்டுப்பட்டி மூர்த்தி தம்பி விஜய் அவர் மூலியமாக ஒரு நல்ல ஒரு காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த காளை இந்த மாதிரி இந்த இடத்துல போனாத்தான் அந்த காளைக்குன்னு ஒரு நேம் இருக்கும், வளர்க்குறவங்களுக்கு ஒரு நேம் எடுத்து கொடுக்குற மாலையில் தேர்வு பண்ணி நமக்கு தம்பி கொடுப்பாங்க. அந்த மாட்டை எங்களோட பேரும் சரி மாட்டோட பேரும் சரி எல்லா வகையிலும் வெற்றி வகை சூடி வர மாதிரி நாங்கள் வளர்த்து மாட்டை ரெடி பண்ணி அவுத்துக்கிட்டு இருக்கோம். மாட்டை வளர்க்குறதும் பார்த்தோம்னா எல்லா பேத்தையும் மாதிரி காலையில் உளுந்து ஒன்று வச்சோம் தவிட வச்சோம் புல் ஓட்டோம் அப்படின்லாம் இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு ஜிம் பாய்ஸை ஒரு போட்டியாளர் எப்படி தயார்படுத்தணுமோ அந்த மாதிரி தயார்படுத்திக்கிருக்கோம். காலையில் அது என்ன உணவு முறை சாப்பிடுச்சு, கொஞ்சம் நம்ம எப்பயும் வளர்க்கறதை விட கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டாலும் ஏன் சாப்பிடல, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாய் கிண்ணத்தில் சோற போட்டு ஊட்டுவா, அந்த கிண்ணம் நிறையா கிண்ணம் தீந்தா தான் அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டின மகிழ்ச்சி இருக்கும், அந்த உணவு குழந்தை நல்லா எடுத்துக்க சென்ற திருப்தி இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு காலையில் நாங்கள் எவ்வளோ தீவனம் வைக்கிறோமோ அதை ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டா தான் எங்களுக்கு மனநிறைவு இருக்கும், மாட்டோட பவுத்தை அடைச்சிட்டோம் மாடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற குறைவு இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு நேரம் மாடை பட்டினியாக போடுறதுல எங்களுக்கு மனசு தாங்காது, எந்த அளவுக்கு மாட்டை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு மாடுகள் எங்களுக்கும் நல்லா பார்த்துக்குது, போகிற இடம்லாம் வெற்றி வகை சொல்லி தருது. உங்களுடைய இந்த பின்னாடி இருக்க இந்த மூன்று மாடுகளை பற்றியும் ஒவ்வொன்றையும் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதை சில வந்து கலர் வகைகள் நிற வகைகள்னு கேட்பாங்க, ஒரு நிற வகைகள் கலர் வகைகள்லாம் இல்லாமல் ஒரு பொதுவாக நிற வகைகள்லாம் ஒரு 110 வகையான நிற வகைகள் இருக்குது. காரி மாடு, கரச மாடு, மயில மாடு, பிள்ளை மாடு, காரி மர, செம்மாறை, செம்மாள் அப்படின்னு சொல்லி நிற வகையால் 110 வகையான நிற வகைகள் இருக்குது. அது நிற வகையாக அதை ஏன் அப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முல்லை, மருதம், பாலை, நெய்தல்ன்ற நில வகைகள் எப்படி பிரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த கரச மாடாகட்டும் இந்த கரம்ப மாடாகட்டும் அந்த வெள்ளை மாடாகட்டும் இந்த மூணுமே மூணு நிலத்தை சார்ந்த மாடுகள். அது வந்து தஞ்சாவூர் பகுதி, சாரி
சிங்கமுனாரி சிவகங்கை பகுதியை சேர்ந்த மாடு அந்த மாடு, அது அந்த கரசல் நிறம். கரசல் நிறம் அதிகபட்சம் இருக்க மாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து சிவகங்கை கிழக்கு நாட்டு மாடுகள், அதாவது புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா கிழக்கு தி மாடுகள்னு சொல்லுவாங்க. அந்த கிழக்கு தி மாடுகள் வந்து கரச நிறங்கள் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி நிறங்கள் வந்து கிழக்கு தி மாடுகள். இது வந்து மதுரை பகுதியை சார்ந்த மாடுகள், இது மாதிரி கொஞ்சம் இரு நிறங்களாக இருக்கும். அது வந்து மதுரை பகுதியை சேர்ந்த மாடுகள், அந்த மதுரை பருக்கான அந்த பகுதிக்கான குணநிலைங்களை தாங்கி வளர்ந்துருக்கும். பொதுவாக சொன்னால் மதுரை வந்து அடர், அதாவது ஒரு கூட்ட நெரிசலான பகுதி. அந்த மாதிரி கூட்ட நெரிசலான பகுதி எப்படி மாடுகளை வளர்க்க முடியுமோ அந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய மாடுகள். எவ்வளோ 1000 பேர் வந்தாலும் அந்த மாட்டுக்கிட்ட போனால் இப்போ பேசாமல் இருக்கும், ஆனால் கயிறு வாங்கிட்டோம்னா அதோடய வேலையை வந்து அப்போ தான் காட்டும். ஆனால் அந்த மாடு அப்படி இல்லை, தனதால் தவிர தனது விசுவாசியை தவிர மற்ற யார் போனாலும் பாயும். அது அந்த நாட்டுக்கான குணம், அந்த நிறத்துக்கான குணம். அதே மாதிரி இதுவும் இந்த மதுரை நாட்டுக்கான நேரம், இந்த நிறத்துக்கான குணம். அப்படி நிறவை எல்லாத்தையும் பிரிக்க, நிறவை எல்லாத்தையும் பிரித்தா வந்து சரியாக இருக்கும். நிச்சயமாக 110 நிறங்கள் இருக்குது, 120 இருக்குன்னா ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அந்த வெள்ளை மாடு பார்த்திங்கன்னா கல்லுக்காட்டு மாடு, அதாவது எங்கள் பகுதி நாட்டு மாடுகள், மலையும் மலை சார்ந்த இடங்களும் அப்படி பகுதியில் வாழ்கிற மாடுகள். அந்த மாடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமாக இருக்கும், வறட்சியையும் தாங்கி வளரும், பசுமையும் வாங்கி தாங்கி வளரும். அந்த மாதிரி கலரும் நிறமும் சார்ந்த மாடுகள். மதிப்புக்குரிய அண்ணன் செந்தில் தொண்டைமான் உள்ள ஒரு மரமாடுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தெரியும், அலங்கானூரில் டவுசர் மாதிரின்னு சொல்லி நேம் எடுத்துச்சு. அந்த மரை மாடில் வத்ரா இருப்பு மாடுகள், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா தேனிக்கு அந்த பக்கம் இருக்க மாடுகள், அந்த பக்கம் மர அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது தேனி மாடுக அப்படின்னு சொல்லி தெரியும். அது மாதிரி அந்த 110 நிறங்கள் இருக்குது, ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது, அந்த குணாதிசயங்கள் தகுந்த மாதிரி மாடு நம்மகிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த காது அறுக்காமல் இருக்கிற மாடு வந்து ஒரிஜினல் மாடு அப்படின்னீங்க. ஸோ பெரும்பாலும் வந்து ஜல்லிக்கட்டில் காது அறுக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டால் 4 பக்கமும் எப்படின்னு பார்க்குறதுன்னு. இந்த காது அறுக்காத மாடுகளும் களத்தில் வந்து கலக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அதோடய உண்மையான வீரியம் என்ன? கண்டிப்பாக அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில மாடு வந்து எல்லா மாடும் காது அறுத்து போட்டுருப்பாங்க. எங்கள்கிட்டையும் காது அறுத்த மாடுகள் இருக்குது, காது அறுக்காத மாடுகள் இருக்குது. காது அறுத்த மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 70% காதை இருப்பாங்க, 30% காதை இருக்க மாட்டாங்க. 30% காதை இருக்காத மாடுக அப்படின்னு பிரித்தோம்னா ஒன்று அது வீட்டு மாடாக இருக்கும், இல்லை அது கோயில் மாடாக இருக்கும், சாமி மாடாக ஊருக்கு நேர்ந்து விட்ட மாடாக இருக்கும். அந்த 3 மாடாக இருக்கும். அந்த 3 மாடு வகைகளை இந்த ஃபயர் தம்பி வந்து காதை இருக்காத மாடு வீட்டு மாடு. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 100 மாடு வளர்த்துருப்போம். தம்பி சொன்னவே முதல்ல ஒரு கருவாயின்னு கருப்புன்னு ஒரு மாடு இருந்துச்சு, அந்த மாடு வீட்டு மாடாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாடு இது எங்கள் வீட்டு மாடு. வீட்டு மாடை பொதுவாக காதை இருக்க மாட்டோம், என்ன வேணும்னா எங்களோட வைப்ரேஷனை எல்லாத்தையும் தாங்கி வளரும். அதேமாரி காதை இருக்காத மாதிரினா 4 வாரம் பார்வை இருக்கணும், அதனால தான் காதை இருக்கணும்னு அப்படிலாம் இல்லை. நம்ம மாடை தேர்ந்தெடுக்கிற விதம் இருக்குது. கொஞ்சம் இடவெட்டு மாடு, கொஞ்சம் ஜீன் கிராஸ் ஆகி கொஞ்சம் காது பெருசாக கிருசாக இருந்தால் வந்து பின்பார்வைக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால் பார்வை தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் நாட்டு மாடுக நல்லா வந்து நல்ல வீரியமான கண்ட்ரோல் பிறந்த மாடுங்க. அதனால் நம்ம எங்கிட்டு போனோமோ நம்ம எங்கிட்டு போகிறவங்களும் திரும்ப மாதிரி வைப்ரேஷன் தன்னாலே இருக்கும் அதுக்கு. அதனால் அந்த காதை அறுக்குன்னு அவசியம் இல்லை. காதை அறுத்து 4 உரம் பார்க்குற வேலையை காதை அறுக்காமலே நம்மளோட வைப்ரேஷனை வச்சு அது எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கும். அது வீட்டு மாடுன்ற வயசு நாங்கள் ரொம்ப செல்லம் வளர்த்துக்குறோம். எங்கள் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் தலைவரோட பொண்ணாகட்டும் எல்லா பேருமே அதோட ஒரு ஒன்றியமாக இருப்பாங்க. அதனால் அதை அறுத்து அதை ஒரு ஒச்சமாக்கி அதை வீட்டு மாடை போடணும் எங்களுக்கு அவசியம் இல்லை. அது எங்கள் வீட்டு மாடலாம் நாங்கள் காதை இருக்காமல் வச்சுருக்கோம். ஒரு நல்ல பாயிர மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60% காதை இருக்காத மாடுகளாகவே இருக்கும். அந்த காதை இருக்க மாடு எல்லாமே கோயில் மாடுகளாக இருக்கும். இன்றைக்கி ஒரு உதாரணம் வசம்னா சாம்பரவண்டி கோயில் காலையாகட்டும் அந்த மாதிரி சொல்ல, அது வரும் காதை இருக்காத கலைகள். அதெல்லாம் வந்து இருக்கையிலே வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தியான மாடுகள். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், மதுரை சூழ்நிலை தகுந்த மாதிரி வளர்கிற மாடுகள். இந்த மாடெல்லாம் எங்களோட சூழ்நிலை தகுந்த மாதிரி வளர்கிற மாடுகள், அதனால் இங்கே அப்படி இருக்கும். ஆனால் அந்த காதை அறுக்காதுன்ற வேலையை வைப்ரேஷனை வந்து களத்தில் கண்டிப்பாக காட்டும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு தெரியும், திருப்பி சொல்கிறேன், சாம்பிராண்டி காலை அது மாதிரிக்கெல்லாம் காதை இருக்காத கலைகள், சாமி கலைகள், அந்த காலெலாம் பார்த்தா காது இருக்காது. ஆனால் அந்த காதலுக்காக வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதே வைப்ரேஷன் தான் எங்கள் தம்பிகிட்ட ஃபயர்ட்ட இருக்காப்புல, அதனால் எங்களுக்கு காதை இருக்காமல் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த வீரிய காளைகள் ஒரிஜினல் காளைகள் அப்படின்னா வந்து எப்படி தேர்ந்தெடுப்பது, இதுலேயும் வந்து ஏமாற்று விலைகள்லாம் இருக்கா, அந்த மாதிரிலாம் எப்படி புதுசாக ஒருத்தவங்க வாங்குறவங்க இல்லைனா இதில் கைத்தேர்ந்தவங்களும் ஏமாறக்கூடிய சூழல்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, நம்ம காசு சம்பாதிக்கணும்னா ஆசையை தூண்டணும், அப்போ தான் நம்ம பணம் சம்பாதிக்க மாதிரி. இப்போ ஒரு தம்பி மாதிரி பெரிய ஒரு அரசியல்வாதி, ஒரு பிஸ்னஸ் மேன், அவங்களெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஆகாத பொருளை கூட நிறையா பெருசாக பேசி அதை விற்றுருவாங்க. அதை தயவுசெய்து மாடு விற்கிற நண்பர்களாகட்டும் மாடு வாங்குற நண்பாட்டும்
கலந்துக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காமல் மாடு வாங்கக்கூடாதுன்னு இந்த வீடியோ மூலிமா நான் தெளிவுபடுத்திக்கிறேன். வாழை அதாவது 2000 முன்னாடி இருந்த காளைகள், 2000 பின்னாடி இருந்த காளைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையை போடலாம். 2000 முன்னாடி இருந்த காளைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அது ஒரு வேறு லெவல்லே இருக்கும். அது பின்னாடி இருந்த காளையோட ஜீன்கணுக்கோ மரபணுக்கானவோ என்னமோ இல்லை தீவன தட்டுப்பாடு காணமெல்லாம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் பழைய மாடுக வச்சுருக்காங்க, பழைய மாட்டோட வீரியம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக இப்போ தம்பி இருக்காருன்னா தம்பியோட தாத்தா அந்த காலத்து மாடுகள்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா பெருசாக வீரியம் மாடை பார்த்தாலே இது இன்னார் விட்டு மாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த மாடுகளில் பொதுவாக வந்து வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். குட்டை மாடில் விளாடுங்க, குட்டை மாடு விளாண்டாலும் களத்தில் விளாட்டு தெரியாது. பெரிய மாடு விளாண்டுச்சுன்னா ஒரு 10 சுற்று சுற்றுறதுல ஒரு சுற்று சுற்றினாலும் அதோட குடும்பத்தோட பேரையும் அந்த மாடு வளர்க்குறவங்க பேரையும் நல்லா நிலைநாட்டிட்டு போகும். அதனால் வந்து பழைய மாடுகளில் வந்து பெருசாக இருக்கும், நல்லா சைஸாக இருக்கும், வீரியமாக ஜாஸ்தியாக இருக்கும். அதை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது நல்லது. சில பேர் ஏமாந்துடக்கூடாது, கொஞ்சம் பணக்கார பிள்ளை விட்டு பிள்ளை ஏமாத்திடலாம் மாதிரி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா தயவுசெய்து வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி இந்த வேலையை செய்யாதீங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு காலை வந்து ரொம்ப வீட்டோட பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற 1000-2000 பணத்துக்கு ஜல்லிக்கட்டையும் கேவலப்படுத்தின மாதிரி அவங்களையும் கேவலப்படுத்தின மாதிரி அப்படிமாதிரி தேர்ந்தெடுக்கிற முறை வந்து சரியாக இருக்கணும். நம்ம மாட்டை தேர்ந்தெடுக்கும் முறை கண்டிப்பாக விசாரித்து 4 இடத்துல விசாரித்து இது நல்ல வகையான மாடா, இது ஒரு நல்ல இனவழியான மாடா, இதோட தாய் தந்தை சரியா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரித்து நல்ல மாடு எடுத்தோம்னா நமக்கு நல்லது. அடுத்தடுத்து அடுத்த அவர் அடுத்த லெவலுக்கு போவார். இல்லாட்டினா அதவே வாங்கி 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 இந்த மாடு பாயும் பாயும் பாயின்னு வீட்டில் இருக்க பொருளெல்லாம் விற்று விற்று அந்த மாட்டு தீவனம் போட்டுக்கிற முடியுமே அந்த மாட்டோட பேரும் கெட்டு போகும், அவரும் கெட்டு போவாங்க. பயிற்சியெல்லாம் என்ன மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் கொடுக்குறீங்க? பொதுவாக வந்து ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு ஸ்டெமினா வரும் வெளிப்படும். இப்போ மண் குத்துற பயிற்சி ஆகட்டும், இப்போ ஒரு ஈரக்காலத்தில் மண் குத்த விட்றோம் அப்படின்னா இந்த கழுத்து பயிற்சிக்கும் கொம்போட வைப்ரேஷன் தொடு உணர்வுன்னு சொல்லுவாங்க, அந்த தொடு உணர்வு ஒத்தனை போய் இப்பின் லேசாக பாயிறதுக்கும் கோபமாக பாயிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போ மண் குத்துற பயிற்சி நம்ம கொடுத்தோம்னா மாடு வந்து கோபமாக பாயும், கோபமாக பாயும்னா இப்போ ஒத்தனை லேசாக குத்தாது, அதோட முழு மூச்சாக போய் டம்முன்னு குத்திப்படும். அதை அந்த வயலில் எடுத்திங்கன்னா அந்த மாடலை வந்து சும்மா யாருமே லேசாக தொட்டுடலாம் விடாது, தன்னோட உயிர் மூச்சு போகிற வரையும் டம்முன்னு ஓங்கி குத்திப்படும், ஒரு குத்தினாலும் நறுக்குன்னு குத்திப்படும். அந்த மாடு பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து மண் குதிச்சு அது மணல் பயிற்சி கொடுக்கலாம். அதுவும் நீச்சல் பயிற்சி வந்து எதுக்கு கொடுக்க அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா வைப்ரேஷனும் வேலை செய்யும், எல்லா நரம்புகளும் வேலை செய்யும், மாடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நீச்சல் போட போட உணவுகள் நல்லா சாப்பிடும். அதுபோக நம்ம வீட்டில் கட்டியே கிடக்கிறோம், சும்மா மேய்ச்சல் மாடு கிடையாது, நம்மளாம் வந்து வீட்டு மாடுங்க, வீட்டிலே இருக்கிறதுனால காலார ரிலாக்ஸேஷனாக வந்து நடந்து போன மாதிரி எல்லாத்திலையும் செய்ய முடியாத சூழ்நிலை. ஒரு காரக்காண்டி நாங்கள் 15 நாளைக்கு ஒருக்கா வந்து நீச்சல் போட்டுருவோம். நீச்சல் போட்டோம்னா கையால் எல்லாமே கொஞ்சம் விரைவு ஆகிக்கிறோம், சோர்வாக இருக்க நரம்புகள் கூட படுத்தே கிடக்கிறனால சூவை பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம சொல்லுவோம் உட்காந்துருந்தனால சூவை பிடிச்சிக்கிச்சு, அது மாதிரி இருக்க பிரச்சனைலாம் நீச்சல் மூலியமாக சரி பண்ணிடுவோம். மருத்துவ முறைகள் நீங்கள் என்னென்ன மாதிரி இதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மருத்துவ முறை கேட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு முதலே சொல்லி மாடு ஜிம் பாய்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு மாதத்தில் 3 ஒருக்கா கீரிப்பூச்சி மாத்திரை கொடுத்து வயிற்றுல கீரி புழுவுக்கு இல்லை மருந்து கொடுத்துருவோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த பெரண்டை கத்தாழை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான கீரிப்பூச்சியில் அதிகமான நல்ல இயற்கையான உணவுகள் கண்டிப்பாக அது எல்லா மாடை வச்சுக்க ஜல்ட்டு மாடை வச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் நான் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். பிரண்டை கத்தாழை அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுக்கு உணவாகவே கொடுங்க. அப்போதே வந்து மாட்டு குடல் வந்து சுருக்கமோ கீரிப்புழுவோ அதிகமாக இருந்தாலும் நல்லா டைஜஸ்ட் ஆகும், நல்லா சாப்பிடும், நல்லா சாப்பிட சாப்பிட வந்து மாடு நம்ம ஹெல்த்தியாக பார்க்குறதுக்கு நல்ல தோரணையாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து எல்லா மாட்டுக்காலும் கொடுங்க. கத்தால வெறு வயிற்றில் பார்த்தீங்கன்னா அந்த மடலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க சோரம் மட்டும் மாடோட வயசை பொறுத்து 4 6 8 கடம்புள்ளப்ப கொஞ்சம் வயசான மாடனா வயசான மாடுகள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது எல்லா வகையிலுமே செட்டாகவே இருந்துக்கிறோம். 4 6 ஒரு 1/2 அந்த பதத்தில் மாடுகளுக்கு சோறெல்லாம் இதெல்லாம் பட்டையெல்லாம் நீக்கிட்டு சோறாக மட்டும் கொடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும், நாங்கள் அனுபவபூர்வமாகவும் சொல்கிறோம். முக்கியமான ஒரு கேள்வி வந்து ஆசைக்கு மாடு வளர்க்கலாமா? ஏன்னா நிறையா பேர் இன்றைக்கி பார்த்துட்டு எனக்கும் மாடு வளர்க்கணும் ஒரு ஆசையாக இருக்குது, நிறைய பேர் வளர்க்குறாங்க, அப்புறம் வளர்க்க முடியாமல் அதுக்கு தீவனம் போட முடியாமல் கிட்டத்தட்ட அந்த மாடோடைய இதே அழிக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் பரிதாபமாகக்கூடிய சூழல் இருக்குது. இவங்கள மாதிரி இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கேள்வியை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன கேட்டிங்கன்னா பூசை வச்சே மாடு வாங்குவேன், என் மாட்டில் ஓடி போய் ஒரு மூட விதை வாங்கிட்டு வருவான், ஒரு மூட விழுந்தங்கூர்னு வாங்கிட்டு வருவான், ஒரு மூட தவிடு வாங்கிட்டு வருவான். இந்த விழுந்தங்கூர்னா இந்த தவிடு இந்த பருத்தி விதை இது எல்லாம் இருந்தோடனே மாட்டை வைத்து பிடிவேன். ஆனால் தம்பி மாதிரி ஆளுகெல்லாம் கேட்டிங்கன்னா டெய்லி கூட வாங்கி வைப்பாங்க, அதாவது டெய்லி ஒவ்வொரு கிலோவோ ஒவ்வொரு கிலோ வாங்குறவங்க கூட ரெகுலராக வைப்பாங்க. சும்மா நம்ம ஆசைக்கு இது வந்து மாடுகள்னு பார்க்கக்கூடாது, நம்ம வீட்டு பிள்ளைகள்னு பார்க்கணும். ஒரு மூடையோடு போகிற விஷயம் கிடையாது, டெய்லி ஒரு கிலோவாக கூட
ஒரு மாடு வாங்கிட்டோம்னா வாழ்நாள் வரைக்கும் அந்த மாடு நம்ம கூட இருக்கணும். அப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும், அப்படி வளர்க்க விருப்பம் இருந்தால் முதல்ல மாடு வாங்கணும். இல்லாட்டி நண்பர்கள் யார் இருந்தாச்சும் மாடு வாங்க வேணாம். இது மாதிரி ஆடு மாடு வாங்குறது ஜல்லிக்கட்டில் இந்த டோக்கன் பிரச்சனைலாம் வர்ற காரணம், இதுவும் ஒரு காரணம். என்னென்னா நாலு பள்ளிக்கு இது போய் ஆளுக்கு 2000 போகிறது, 10,000 ஒரு மாடு வாங்குறது, அதை கொண்டு நானும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வரேன்னு சொல்லி வர்றது. அந்த மாதிரி ஆடு வரும்போது ஒன்று மாடு கீழே விழுந்து போகும், இல்லை நம்மளாம் எடுத்துட்டோம்னா பூரா மாடுகள்லாம் வந்து கரெக்டாக முறைப்படி பயிற்சி பண்ண மாட்டுங்க. பசியை தாங்கி காலையில் 3 வருஷம் போட்டோம்னா காலை மரணம் காலையில் 11 அவுக்கும் தண்டி மாடு போன் வெயிட்டாக இருக்கனால வந்து மாடு சுமையை தாங்கி நிற்கும். அவன் அந்த 1 வித ஊற்றின மாடு நல்லாயிருக்கும், அந்த மூட மூட வித நிற்கிற மாடுலாம் வந்து ஆசைக்கு வைக்கிறது தானே, ஸ்டெமினா எல்லாம் விழுந்து போகும். அது மாதிரிலாம் பீட்டு அமைப்புகளுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தெரியும். அதெல்லாம் அது மாதிரிலாம் செய்யாதீங்க தயவுசெய்து. அலைஞ்சு திரிஞ்சு 2-3 கழிச்சு கூட நல்ல மாடாக செலக்ட் பண்ணி ஒரு மாடு வாங்குங்க. அந்த மாடு உங்களோட ஆயுள் தண்டியும் அந்த மாடை வச்சுக்கணும். பொதுவாக 17 நம்ம மாடு உயிரோடு இருக்கும், குறைஞ்ச ஒரு 12 அந்த மாடு நம்மளோட பயணிக்கணும். அப்படி மாட்ட பொறுத்திருந்து பொறுமையாக நம்மளோட வாங்கணும். அந்த வாங்குகிற தேர்வு செய்கிற முறையில் தான் நம்மளோட பயணமே ஜல்லிக்கட்டுன்ற பயணமே ஆரம்பிக்க போதும் நினச்சி வாங்கணும். சும்மா நம்ம சைக்கிளில் வைக்கல விழுந்த கதையாக இருக்கக்கூடாது, காரில் சூதானமாக போகிற கதையாக இருக்கணும். இந்த குடும்பங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 12 வந்து இந்த குடும்பத்தோடு நீங்கள் பயணிச்சிட்டு இருக்கீங்க. இவங்க ஜல்லிக்கட்டு மாடுகள் வளர்ப்பில் எந்த அளவுக்கு வந்து அவங்க இருக்காங்க ஊராகட்டும், ஏன்னா வந்து அவங்க ஒரு பதவியிலே இருக்காங்க. ஸோ இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே ஸோ மாடுகளுக்கு இவங்க எதாவது செய்யணும்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த குடும்பங்களுக்கும் சரி ஒரு கோரிக்கையாக வச்சாலும் அவங்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? தம்பியை பொறுத்தளவுக்கு அந்த ஜீனு அந்த பிளட் வயல் இருக்கும். இவங்க தாத்தா எல்லாமே நாய் மாடு கோழி குதிரை ஜல்ட்டு மாடு ரேஸ் மாடு எல்லா வகையிலையும், அதாவது அவர் சுரேஷ் அண்ணா கார்த்தி அண்ணா அவங்களாம் வந்து மனித லெவலை தவிர மிருகங்கள் லெவலில் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஏற்றுக்கக்கூடியவங்க. அவங்க வளர்ப்பு முறைன்ற வேறு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இவங்க எல்லாமே நமக்கானவங்க, இவங்கெல்லாம் இருந்தாத்தான் நமக்கு ஒரு மாசு அப்படின்ற ஒரு வகையில் வந்ததுனாலே என்னமோ தலைவர் அதே மாதிரியே மாடு கண்டு இன்றைக்கி இருக்க அரசியல் வேலையில் ஒரு சின்ன நகரச்செயலாளர் பதவியில் கூட சும்மா நம்ம பெரிய மாசு மாதிரி தூசு மாதிரி காமிப்பாங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு குழந்தைகளோட குழந்தையா, அதாவது தலைவருக்கோ எனக்கோ கீழே இருக்க பசங்களோட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த பசங்களோட பசங்களை அவரும் வந்தாகணும். ஒரு சின்ன பசங்க இருக்காங்களே ஒரு மாடு தண்ணி வைக்க முடியாது, தம்பி கூப்பிட்டு தண்ணி வைடா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு மாடுனால அவர் கீழே இறங்கி போகுமோ அந்த அளவுக்கு வருவார். குடும்பத்து ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தலைவர் மட்டும்தான் இந்த மாடு இன்ட்ரெஸ்ட் வச்சுங்க. அம்மா அப்பாங்கலாம் பையன் எல்லா பேருக்கும் நினைக்கிறதானே பையன் மாடு வீட்டில் பட்டுருமோ வச்சுருவோம் அப்படின்னு அந்த பயத்தோட மரியாதை இருப்பாங்க. பார்த்தாடி அம்மா அங்கே நல்லா பார்த்துக்குறாங்க. தம்பியை பொறுத்தளவுக்கு முழு மூச்சா காலை எந்திரிச்சோடனே மாட்டு முகத்தில் முழிச்சா தான் அன்றையோட தூக்கமே இருக்கும். சில பேர் நினச்சிருப்பாங்க கையை எடுத்தோன்னே உள்ளங்கையை பார்த்தா மகாலட்சுமி தருவாங்க, உள்ளங்கையை பார்த்துட்டு முழிக்கணும் அப்படிவாங்க. தம்பிக்கு அப்படி இல்லை, காலையில் எந்திரிச்சோன்னே இந்த தம்பி ஃபயரை பார்த்தா தான் அன்னையோட நாளே தூக்கம்னு ஆரம்பிக்க முடியும். அதேமாதிரி 10:00 பத்தரை ஆகட்டும் எந்நேரம் அரசியல் வேலைகள் பிஸ்னஸ் வேலை எல்லாம் முடிஞ்சு வருதோ திருப்பி தம்பியை பார்த்துட்டு போய் தூங்கினா தான் அன்றையோட பொழுது நிறைவானதே தெரியும். தம்பியை பொறுத்தளவுக்கு கூட தான் பிறக்கலை, அந்தளவுக்கு நாங்கள் எல்லாம் சும்மா அக்கம் பக்கத்து ஊர் தான், கூட ஒன்று தான் பிறக்கல. அந்தளவுக்கு தம்பிக்கு ஒன்று நாங்கள் இருப்போம், நான் எங்களுக்கு ஒன்றா தம்பி இருப்பாங்க. அதோட தம்பியோட டீமே இருக்கும் புரிஞ்சுக்க முன்னாடி சொல்லுங்க. பார்த்தீங்களா ஜல்லிக்கட்டு என்பது வந்து சும்மா பேருக்கு வெறும் ஜல்லிக்கட்டு கிடையாது, ஜல்லிக்கட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறையா உருவாக்கி வச்சுருக்காங்க, நிறையா நண்பர்கள். இப்போ இங்கே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலையில் ஜல்லிக்கட்டு வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்தாலும் உடனே நம்ம கேள்விக்கான பதில் உடனே டக்குன்னு சொல்லி வைப்பாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், சிங்காமணியில் எங்கள் மாடு ஒரு மாடு மிஸ் ஆயிடுச்சு, நாங்கள் கொள்ள நேரமாக தேடினோம், அது மிஸ் ஆகி அப்புறம் வந்துட்டோம். சரி இதுமாரி தலைவரே இதுமாதிரி மாடு மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒன்றும் பயப்படாதீங்க, காலையில் மாட்டை 7 பிடிச்சி உங்கள் ஊரில் கொண்டாந்து விட்டுருவாங்க அப்படின்னாங்க. அதேமாதிரி நாங்கள் போகவே இல்லை, எங்களோட நண்பர்கள் வந்து மாட்டை பிடிச்சி கொண்டாந்து எங்கள் வீட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பல் வட்டா ரொம்ப, மதுரை பக்கம் போனால் நம்ம மேட்டுப்பட்டி மூர்த்தண்ணே, வெள்ளம்பலம் உசம்பட்டி பக்கம்னா நம்ம விஜயண்ணே, திண்டுக்கல் பக்கம்னா நம்ம தாசண்ணே, அது நிறைய நம்ம சுத்துப்பட்டியில் எல்லா பக்கத்துலையும் சரி ஜல்லிக்கட்டு நல்லா நட்பு வட்டாரங்கள் நிறையா. அதே நட்பு வட்டாரங்கள் ஈதியாக வந்தாதே நானும் இங்கே தம்பியோட டீம் ஆகட்டும் அண்ணன் செந்தில் தொண்டைமனாகட்டும் சில வீடியோ மூலியமாக சில தெரியாதுன்னு தெரியப்படுத்திக்கிறேன். மாடுபிடி வீரர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தம்பி வந்து ஒரு ஓரலாக சொல்லியிருந்தார், மாடுபிடி இன்சூரன்ஸ் போட்டு தராங்க அப்படின்னு. கண்டிப்பாக அந்தந்த ஊரில் இருக்கவங்க அந்தந்த மாடுபிடியில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி தம்பி அணுகுறாங்களா அப்படின்னா உயிர் சேதமோ மற்றபடி ஊனமாக ஜல்லிக்கட்டில் எந்த ஒரு இழப்பு ஏற்படுதோ அந்த இழப்பு தொகை ஒரு பக்கம், அந்த இழப்புக்கான ஆறுதலோட படியை ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்க துணைச் செயலாளர் அருண் அவர்கள் மூலிமா நாடுனாங்க அப்படின்னா அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். செந்திலண்ணன்ட்டு சொல்லி என்னென்ன செய்யணுமோ அதை அப்புறம் செஞ்சு கொடுப்பாங்க. ஜல்லிக்கட்டு மூலியமாக இல்லை நட்பு வட்டாரமாக என்னென்ன முடியுமோ கூட பழங்களுக்கு எல்லாவதையும் சேர்ந்து செய்வார். இந்த மாடு பேர் என்ன, இதுவரைக்கும் எத்தனை களம் கண்டிருக்கு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஃபயர்னே,
இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 4 வாடி அடிச்சிருக்கோம். 4 வாடியும் வெயிட்டான வாடி, அதாவது வேந்தம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, அது மாதிரி கடைசியாக லாஸ்ட்டாக கூட பிள்ளம்னாக்கி வட்டி அடைச்சோம். நல்லா மெயினான ஊர்களெலாம் அடைச்சிருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் பாஸ்கர் மண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர் நடக்க போகிற விராரி மலைக்கு 50,000 ரூபா சாட்டி அவுக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஓ ஆமாம், 50,000 ரூபா ஒரு பவுன் செயின் இல்லை 50,000 ரூபா ஏதாவது போடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தோம். கொரோனானால லேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வெள்ள மாடை பற்றி சொல்லுங்கள், இதோட பேர் என்ன, இது என்ன நிலமையில இப்போ இருக்குது? இப்போ நம்ம வாங்கி 2 மாதம் ஆகுதுன்னு, 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். இது வாடி வாசலுக்கும் ப்ளஸ் மெயின் வெளிவிரட்டு, வெளிவிரட்டு பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஓப்பனில் கம்மாவில் விரட்டு மஞ்சு விரட்டு பொன்னமராதி சிவகங்கை சிங்கம்நேரி அந்த வெளிவிரட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெயிலாக நல்லா திரும்பி ஆகணும். நம்ம அதுக்காண்டி மெயினாக வாங்கியிருக்கு. வாடியிலையும் அவுக்கலாம், வாடியில் மாடு ஸ்டெயிலாக திரும்பி வரும். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுக்கு எது எனி திங் ஸ்பெஷல் இருக்கா? இது ரேர் கலர்னு, இந்த மாடு கிடைக்காது. ஓ, இது இந்த கலரில் இந்த கண்ணு பார்த்திங்கன்னா வெள்ளி கண்ணு, அந்த கண்ணை சுற்றி புருவத்தை சுற்றி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவலை புருவத்தோட்டு, அது ரொம்ப ரேரு. ரேரு இந்த கண்ணு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த இதில் பார்த்தேன், இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொம்பு வெள்ளை, காதில் உள்மச்சம் ஒரு குறை, அதாவது ஒச்சம் இல்லாத வெள்ளை மாடுமாங்க. இன்னும் ஒரு அடுத்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா கொம்பெல்லாம் எந்திரிச்சு ஸ்டெயிலாக மாடு அடுத்த 2022 அந்த வேலைக்கு விரட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா மாடு அந்தஸ்தா முழு மாடாயிரும். மாட்டை பற்றி சொல்லுங்கள், இதோட பேர் என்ன, இது எத்தனை வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது வந்து வடமஞ்சு விரட்டுக்காக வச்சுருக்கேன். வடத்துக்கு மாடு வாங்கணும்னு நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு 2-3 வருஷமாக மாடு தேடிக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ பெருவெட்டில் நல்ல பெரிய மாடாக வடத்துக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க மாடை வாங்கணும்னு மாடு பார்த்துக்கிட்டே இருந்தோம். யதார்த்தமாக அப்புறம் பொன்னமராதி போகிறப்ப வெளிவரட்டுக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அலெக்ஷன் சொல்லி. பிரான்மலை பக்கத்தில் உள்ள மாடு இது வாங்கி அவர் 2-3 வடம் பழக்கு வடமஞ்சு விரட்டில் போட்டு மலை அங்கே வெளிவரட்டில் ஒரு 6 பல்ல 2-3 இடத்துல நல்ல விரட்டில் 6 பல்லு 4 பல் அவுத்து வச்சுருந்தார். புது மாடு வடத்துக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. வடமஞ்சு விரட்டுங்கிறது வந்து 25 நிமிஷம் ஒரு மாடு விளாடணும். ஓ, அதுக்கு ரொம்ப பலமாக இருக்கணும். ஆமாம், 25 மினிட்ஸ் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் விளாட்றது ரொம்ப கஷ்டம். இதை 40 நிமிஷம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெயின் பண்ணி 40 நிமிஷம் 40 நிமிஷம் 2 வாரத்துலேயும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம வடத்துக்கு வாங்கிட்டு வந்த பின்னாடி பணங்குடின்ற ஊருக்கு வெத்தலை எடுத்துருக்கு. வடமஞ்சு விரட்டுக்கு வெத்தலை அவங்க எடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. கொரோனானால அந்த ஒரு 10 நாள் தள்ளி போகலாம், 15 நாள் தள்ளி போகலான்னு அந்த ஊருக்காரங்கெல்லாம் சொன்னோடனே சரின்னு மாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2 நீச்சல் போட்டு தயாராக வச்சுருக்கோம். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1 வாரம் முன்ன பண்ண சொல்லுவாங்க. தயார் ரெடினா நாங்கள் வடத்தில் அவுக்குறதான், வடமஞ்சு ரொட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மாடு வந்து ரொம்ப கோவக்கார மாடு அப்படின்னு வடமஞ்சு ரொட்டு மாடு எப்படி பார்த்தீங்கன்னா கயிறை உள் வாங்கி வச்சுக்கிட்டு பக்கத்தில் நெருங்கினோடனே குத்துறதான் வடத்து மாடு. அதாவது 4 பக்கமும் டைரக்ஷன்லேயும் நின்றுட்டு ஆள் நெருங்குறானா இல்லையா அப்படின்னு ரொம்ப சுதாரிக்கக்கூடிய ஒரு மாடு. வடமஞ்சு ரொட்டு மாடு ரொம்ப செலக்ட் பண்ணி வாங்கணும். ஜல்லிக்கட்டு காளையை பற்றி வத்தலகுண்டில் எம் பாடிப்பட்டியில் வளர்த்துக்கிட்டு இருக்க ஆர் எம் அருண்குமார் அவர் வளர்த்துக்கிட்டு இருக்க 3 ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நிறையா விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்புனா என்ன, ஸோ அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு தெளிவாக சொன்னாங்க. மிக ஒரு அருமையான காட்சியாக அமைந்தது. ஜல்லிக்கட்டில் வந்து இது நமக்கு வந்து முதல் வீடியோ என்ற போதும் ஒரு நல்ல களமாக இதை நாங்கள் பார்க்குறோம். இது உங்களுக்கும் நல்ல ஒரு புரிதலாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இந்த முதல் வீடியோவில் ஏதாவது தவறுதலாக நாங்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னோம்னா அதை நீங்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், வளர்ப்பாளர்கள், மீட்பாளர்கள், அடக்குனர்கள் யாராக இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு காக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு வேண்டிக்கிறேன். ஸோ மேலும் இதுபோல் ஒரு ஜல்லிக்கட்டு களத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹோமதுரை ரமேஷ். நன்றி, வணக்கம்.